அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான காலை பொழுதில் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய பெரியோர்கள் முதல் இளைஞர்கள் வரை விரும்பி பார்க்கக்கூடிய அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பெரியவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் திக்கட்டும் பரவட்டும், திருக்குறளை தினந்தோறும் நாங்கள் கேட்கின்றோம், திருக்குறளை வாசிக்க தொடங்கிவிட்டோம், இப்பொழுது எங்களுக்கு பல ஐயங்கள் திருக்குறளிலிருந்து விடை காண விட்டது, நாங்கள் இப்பொழுது யாருக்கேனும் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் ஏதேனும் சுப நிகழ்வு என்றால் பரிசளிப்பு பொருளாக திருக்குறளை கொடுக்கின்றோம், யாருடைய உரை சிறந்தது என்றெல்லாம் எங்களுக்கு கடிதம் வருகிறது. இப்போது எங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம், இந்த திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள் என்பதை இந்த ஆனந்த ஆரம்பத்தில் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே திருக்குறளை நாம் வாசிக்க வேண்டும். அது பூசிப்பதற்கான நூல் அல்ல, நம்முடைய வாழ்வியலை சொன்ன நூல், அறம் பேசிய நூல், நம்முடைய பொருளாதாரத்தை பேசிய நூல், இல்வாழ்க்கையை சொன்ன நூல், இன்னும் சொல்லப்போனால் மனிதனை மனிதனாக்குவதற்காக இரண்டு வரிகளில் 133 அதிகாரத்தில் 1330 குறளில் அறம்பொருள் இன்பத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி என தந்தவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அந்த திருக்குறளை திக்கட்டும் பரவ வேண்டும் என்பதுதான் ஜெயா தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்வின் நோக்கம். இப்பொழுது நாம் குறளும் அதிகாரத்தையும் சொல்வதனுடைய நோக்கம், நீங்கள் அதை எடுத்து அன்னன்னைக்கு அந்த குறளோடு கேட்டுக்கிட்டே வாசித்தா ரொம்ப நல்லது. இப்போ அதிகாரம் வந்து அற்புதமான அறன் வலியுறுத்தல். அறன் வலியுறுத்தலில் 39வது குறள். அறம்னா என்னங்கிறதுக்கு 1000 விளக்கம் இருக்குது. ஆனால் வள்ளுவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம், மற்றது எல்லாம் புறத்தே புகழும் இல. இதுக்கு பெரிய விளக்கம்லாம் நீங்கள் தேட வேண்டாம். அறத்தான் வருவதே இன்பம்னா அறம்படி வரக்கூடிய ஒன்று மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் நிலையான இன்பத்தை தரும், மற்றது எல்லாம் புறத்தை புகழும் இல. அப்படின்னா மற்றதெல்லாம் தூக்கி போடுறா, அதனால் என்ன பிரயோஜனமும் நமக்கு இல்லை, ஒத்தவர் இல்லை சொல்லிட்டார். அடுத்து இல்வாழ்க்கையை பற்றி, அறம் பேசினா அடுத்து வாழ்க்கைக்குள்ளே வரணும்ல. இல்வாழ்க்கையில் 50வது குறள் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறார் பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த குறளை இன்னொரு முறை நீங்கள் கேளுங்களேன், கொஞ்சம் நுண்ணிப்பாக இதில் சில விஷயங்களை சொல்லியிருப்பார் வள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யாரை நம்ம சாமிம்போம், யாரை கடவுளும்போம், நம்ம கண்ணுக்கு தெரியாத விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து தான் மண்ணுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள். ஆனால் மண்ணில் நீ வாழுகின்ற போதே அறம்படி, ஒழுக்கம்படி, தர்மம்படி, நீதிப்படி, நியாயம்படி வாழ்ந்துட்டின்னா உன்னைய தெய்வத்துக்கு சமம்னு சொல்லக்கூடிய வகையில் ஒன்று உண்டுன்னா அதுதான் இந்த வாழ்க்கைங்கிறத, இல்வாழ்க்கைங்கிற அற்புதமான அதிகாரத்தில் 50வது குறளாக சொல்லியிருக்கார். அறம் பேசினோம், வாழ்க்கை பேசிட்டோம். வாழ்க்கைக்கு எது அடிநாதம்னா அன்பு தான். அன்புடைமைங்கிறது அதிகாரம். நான் மீண்டும் அதிகாரத்தின் பேரை சொல்வது நீங்கள் புரட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அன்புடைமைங்கிற அதிகாரம் 80வது குறள், அன்பின் வழியது உயர்நிலை. இதை அப்படியே வச்சுக்கோங்க, அன்பின் வழியது உயர்நிலை, அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இதில் எங்கேயோ ஒன்று இடிக்கிற மாதிரி இல்லை. அன்பின் வழியது உயர்நிலை சரி, அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இல்லைன்னா, அன்பு, பண்பு, பாசம், நேசம் இது இருந்தால் தான் இந்த உடம்புக்கு மரியாதையாம். அது இல்லைன்னா இந்த எலும்பு போத்திருக்க தோல் மாதிரி தாண்டா உன் உடம்பு. இதை விட ஒருத்தர் எளிமையாக சொல்ல முடியுமா? எத்தனாவது குறள் இது? 80வது குறள், அன்புடைமை. அவசியம் இந்த குறளை வாசிக்கணும். சரி, அடுத்து அன்பு வந்துட்டால் என்ன வரணும்? அடக்கம் வரணும். அடக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்து நம்ம தோற்று போயிடுவோம். அடக்கமுடைமைங்கிற அதிகாரம் 126வது குறள் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அப்படி அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு பாருங்கள், ஒருமையுள்
ஆமை போல் ஐந்தடக்களாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இதை விட சொல்ல முடியுமா சார்? ஆமை இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்குமான்னா, இந்த தன்னுடைய ஐந்து பொறிகளையும் அந்த ஓட்டுக்குள்ளே வச்சு அடக்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதையாம். அதை கொஞ்சம் வெளியில் விட்டுருச்சு, ஆமைக்கு ஆபத்து. மனுஷா, உன்னுடைய ஐம்பொறிகள் இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு வாய், இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆழ்ந்துட்டேன்னா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்களாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இதை விட நமக்கு வாழ்வியல் நெறிமுறையை யாரும் சொல்ல முடியாது. இது எல்லாம் எதுக்குள்ளே வரணும்னா, எனக்கு தெரிஞ்சு கல்விங்கிற அதிகாரத்துக்குள்ளே வரணும். படிப்பு தான் நிலையான செல்வம். அதில் 393வது குறள் எவ்வளவு அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போட்டார் பாருங்கள் வள்ளுவர். கல்விக்கு நிறைய சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு குறள் சொல்கிறார் பாருங்க. கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் என்போர் கல்லாதார். கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் என்போர் கல்லாதவர். இந்த கண் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லையா? படித்தவன் தான் கண்ணுடையதவனா? கண் இருந்து படிக்காதவனுக்கு புண்ணுடையார். இப்படி கல்வி பற்றி, அன்பு பற்றி, இல்வாழ்க்கை பற்றி, அறிவுடைமை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வற்றாத ஜீவநதி திருக்குறளில் ஓர் குறளை எடுத்து படித்தால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளே. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.